அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். ஓம் ரீங் அஞ்சனாகர்த சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரியனம் துஷ்டகிரக விநாசி அன்மந்தும் உபாஸ்மகே யஸ்பாபவத் பக்தஜன ஆரத்தி அன்பத்திலத்வம் அனேஷு அபிசாரிய துருணாம் ஸ்தம்பி அவதார தம்மரன் லவ்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தி. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனை, அதாவது என்னால் முடியல, சமாளிக்கவே முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது வழி கொடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா சீக்கிரமாக கடன் குறைவது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அது என்னங்கிறது இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராமில் குபேரன் டிவைன் சென்டர்னு இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் குபேரன் செல்லுவ சேர்க்கலை, யூடியூப்பில் ஸ்ட்ரீம் குபேரா குபேரன் செல்லுவ சேர்க்கலை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலும் பிஸ்னஸும் வேலையும் நல்லா போனாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன்கிறது அடையவே அடையாது. எவ்வளோ கடன் அடைச்சாலும் ஒரு பக்கம் வட்டி கட்டுறதுக்கே சரியாக இருக்கும். என்ன செஞ்சாலும் திருப்பி கடன் மேலே கடன் அதிகமாகிட்டே இருக்கும், விரயமாகிட்டே இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு எனக்கு ரிசல்ட்டே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கடனை திருப்பி அடைக்கணும்னு நினச்சா கூட எனக்கு வந்து திருப்பி அடைக்க முடியல, இது சீக்கிரமாக எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் எங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக தீர்வதற்கு எதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், கட்டுக்கடங்காத கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சில்லற காசு, அது எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கைப்பிடி கல் உப்பு, ஒரு கைப்பிடி சில்லற காசு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வால் மிளகு. வீட்டில் நம்ம சமையலில் பயன்படுத்தும் பார்த்திங்களா மிளகு, அதே மாதிரி அதில் வால் மிளகுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க வால் மிளகு, அது மிளகுக்கு வால் இருக்கும், வால் மிளகுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீடு அதை ஊசி மாதிரி நீட்டுக்கிட்டு நிற்கும், அவ்வளோதான். இந்த மூன்று பொருளையும் சேர்த்து மஞ்சள் துணியில் கட்டி முடிச்சா கட்டி நீங்கள் பூஜை அறையில் தினந்தோறும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை பண்ணிட்டு வரணும். அதாவது கருப்பு மிளகு, வால் மிளகு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கல் உப்பு, ஒரு கைப்பிடி என்னது சில்லற காசு, இது மூணையும் வந்து மஞ்சள் துணியில் வச்சு கட்டி மூட்டையாக கட்டி கடனை சீக்கிரமாக தரணும்னு சொல்லி உங்கள் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும். விளக்கெட்டும் பொழுது இந்த முடிச்சுக்கு வந்து ஊதுபத்தி காமிச்சு கடன் சீக்கிரமாக கரைந்து போக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். சரி, இது எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம், அப்படின்னா அனுதினமும் வரக்கூடிய குளிகை நேரத்தில் இதை ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிக்கும் பொழுது சீக்கிரமாக அதற்குண்ட செயல்கள் உங்களுக்கு வழி பிறக்கும். மிளகிற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களையும் நம்ம சொல்லி அவங்களை புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு உங்களுக்கு எதிர்மறை சக்திகளை எல்லாம் மிரட்டக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமாக இந்த மிளகு சில்லற காசு உப்பு இதை மூணையும் வச்சு தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன், இந்த பூஜையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மிக முக்கியமான மந்திரம், ரணமோச்சர மந்திரம்னு சொல்லுவாங்க, ஒரே வரி மந்திரம்தான். எழுதி வச்சுட்டு அது நீங்கள் கட்டி வச்சிங்க இல்லையா, ஏதாவது ஒரு பூ செவ்வரளி பூ அப்படின்னா அரளி பூவால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூட்டைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். ஓம் கணேஷாய ருணம் செந்தி வரேன்யம் ஹூம் நம் பட் ஸ்வாகா. ஓம் கணேஷாய ருணம் சிந்தி வரேன்யம் ஹூம் நம் பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை வந்து அரளிப்பூவால் இல்லை செவ்வரளி பூவால் 108 தடவை அர்ச்சனை பண்ணி தூபதீபம் காமிச்சிடுவாங்க. தொடர்ந்து 48 நாட்கள் செய்யுங்க. கட்டுக்கடங்காத கடன் உங்களுக்கு கட்டுப்பட்டு சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியே வருவதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். செய்து பாருங்கள், நல்லதே நடக்கட்டும். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பி வந்த மகன்.